ஒரு கூட்டு செய்கிறதுங்க. சேலம் சைடு அது ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க அடிக்கடி எல்லார் வீட்லேயும், பிளாக் பீன்ஸ் கூட்டுன்னு சொல்லி. இது ஒரு வித்தியாசமான முறையில் செய்வோம் நாங்கள். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து நல்லா கழுவி தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் போட்டு நல்லா ஒரு 5 விசில், உங்களுக்கு தேவையான அளவு பிளாக் பீன்ஸ் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்களை பொறுத்து. இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எடுத்தால் எனக்கு வந்து இந்த ஃபுல் பவுல் நிறையா வரும் கூட்டு. இதை நல்லா இப்போ குக்கரில் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய், செக்கு விளக்கெண்ணெய் தான் ஊற்றுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த தக்காளியும் வந்து நான் பாருங்கள் 1 தக்காளி இதுக்கு வேணும். பாருங்கள் 1 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 6 விசில் கொடுத்து அப்புறம் நல்லா பருப்பு அந்த பீன்ஸ் வெந்திருக்கும், அப்புறம் பார்க்கலாங்க எப்படி செய்கிறதுன்னு. இப்போ 6 விசில் வந்துருச்சிங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு, அந்த பீன்ஸ் நல்லா வெந்திருக்கும், நல்லா குழைவாக வெந்திருக்கும் பாருங்கள். பாருங்கள் இப்படி கையில் நீங்கள் மசிச்சிங்கன்னா நல்லா இப்படி மசியணும், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் 3 எடுத்து வச்சுருக்கேன், இதை நான் பிளாக் பீன்ஸ் கூட்டில் போடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 கைப்பிடி அளவுக்கு. பூண்டு பிரியமாக இருக்கிறவங்க பூண்டு போட்டுக்கலாம், பூண்டு தான் ஆப்ஷன் தான். இது 1 சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இது வந்து தனி மிளகாய் தூளுங்க 1/2 ஸ்பூனு. இதுதாங்க இதோட சீக்ரெட்டை, இது கூட்டுத்தூள்னு சொல்லுவோம், ஹோம்மேட் கூட்டுத்தூள். இது வந்து இதுதான் இதுக்கு நல்ல வாசனை கொடுக்கறது. வந்து சாம்பார் பவுடர், வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் தூள் இது, சாம்பார் பவுடர்னு சொல்லலாம். இது வந்து வெல்லம், வெல்லத்துக்கு பதிலாக இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது புளி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். இது வந்து வெங்காய வடகம், தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம். இது வந்து கடைசியாக ஃபைனலாக இது தாளித்து போடுறது. பாருங்கள் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பிளாக் பீன்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயம் கட் பண்ணியிருக்கிற வெங்காயமும் எல்லாம் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காய வடகத்தை தவிர இந்த வெல்லமும் குழம்பு மிளகாய்த்தூள் அதை போட்டுக்கலாங்க. வெல்லம் இல்லாதவங்க சர்க்கரை கூட போட்டுக்கலாம், உங்ககிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, இது வந்து கூட்டுத்தூள் அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ அந்த கத்திரிக்காய் வெந்ததுன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் கிரேவி. இப்போ இதை மூடி வச்சு 1 விசில் கொடுத்துக்கலாங்க. விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா காய் வெந்துடுச்சிங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் எங்களுக்கு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், இப்படி நசுக்கி பார்த்தா தெரியும். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். 1 ஸ்பூனு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை அதையும் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் தாளித்து விட்டு மூடி வைக்க வேண்டியதுதாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போடலாங்க, கடுகு வெந்தயமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கடுகு பொரியணுங்க. ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா நீங்கள் டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இப்போ நல்லா வெடிக்குது கடுகு, நல்லா வெடித்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இது ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் இந்த வெங்காய வடகம், இந்த பெருங்காய பவுடர், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க. இந்த பெருங்காயம் வெங்காயம் வெங்காய வடகமெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் பொரியணும்.
அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து அதில் போட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம். பிளாக் பீன்ஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒயிட் ரைஸ்க்கு. தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் நைட் டின்னருக்கும் தோசைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி காராமணியில் தட்டைப்பயிறு, காராமணின்னு சொல்லுவோம், தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம், அதுலேயும் செய்யலாங்க. கடலைப்பருப்பில் செய்யலாம், ரெட் பீன்ஸில் செய்யலாம். அப்புறம் இந்த இது மொச்சை அவரைன்னு சொல்லி வருதுங்க, மதன சக்கரை அவரைன்னு சொல்லி, மொச்சையை நல்லா காய வச்சு அவரையாக ஒயிட் அவரை, அதுலேயும் செய்யலாங்க. இந்த ஒரே ப்ராசஸ் தாங்க. ஆனால் பீன்ஸ் தான் வேறு வேறு. அந்த கூட்டுத்தூள் தாங்க இதுக்கு சீக்ரெட் டிப்ஸு. கூட்டுத்தூளும் அந்த தாளிப்பு வடகமும் தான், வெங்காய வடகம். அது மட்டும் இருந்தால் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் கொண்டு வந்துடலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. இது மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.